வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலிதா ஜுவல்லரி வழங்கும் ஆட்டோகிராஃப். வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் வந்து நிறைய இருக்கலாம், ஆனா சில வார்த்தைகளுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால டைரக்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. அது கமல்ஹாசனுக்கும் அவர் தான் டைரக்டர், ரஜினிகாந்துக்கும் அவர் தான் டைரக்டர், ஸ்ரீதேவிக்கும் அவர் தான் டைரக்டர், சரிதாவுக்கும் அவர் தான் டைரக்டர், சுஜாதாவுக்கும் டைரக்டர்னா அவர் தான். இன்னைக்கு தான் நமக்கு தெரியுது டைரக்டர்னா அவர் ஜானகிமாக்கும் அவர் டைரக்டர் தான். ஸோ லெட் அஸ் வெல்கம் த ஒன்லி டைரக்டர் ஆஃப் தமிழ் ஃபிலிம்ஸ் கேபி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வந்து பாலச்சந்தர் சார்னா ஒரு பெரிய பிரமிப்பு. எனக்கு வந்து பிரமிப்பு எல்லாம் கிடையாது, வெறும் பெருமை தான். வேற பெருமை அண்ட் ஐ அம் லைக் in awe of you and I admire you. அவ்வளவுதான். ரெஸ்பெக்ட் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம், இந்த அட்மிரேஷன் தான் நிறைய இருக்கு. ரொம்ப பொறாமையா இருக்கு அவங்கள பார்த்தா. எத்தனை படத்துல அவங்க கூட நடிச்சிருக்காங்க, எவ்வளோ ட்ராமா, எவ்வளோ படங்கள், அந்த என்ன மாதிரி கேரக்டர். ஒரு பக்கம் உங்களோட நடிகையாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காங்க, உங்களுக்கு பாஸாகவும் வேற இருந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். உங்க ரெண்டு பேரையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்கும்போதே வந்து கெட்டிங் கூஸ் ஃபிளஷ் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர். ஸோ அதனால அந்த மீட்டிங்கில் வர்ற வார்த்தைகள், எங்களுக்கு வர்ற இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஒரு ரேரான பொக்கிஷம் தான். இந்த பொக்கிஷத்தோட அந்த கஜானாவோட கீ அப்படிங்கிறது தான் இதோடைய ஆரம்பம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கீ வந்து சினிமா. சரி, சினிமா தான் இதெல்லாம் வந்து இதற்கு காரணமாக இருந்தது. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல நீங்கள் அவங்கள எங்கே பார்த்தீங்க? உங்களுக்கு அவங்க சீனியராக சினிமா இண்டஸ்ட்ரியில்? இல்லை, லெட் மீ கம் பேக் டு மை தியேட்டர் டேஸ். தியேட்டரில் நாங்கள் போடும்போது ஒரு நாடகம் ஒன்று, மா மெழுகுவத்தின்னு ஒரு பிள்ளை எழுதினேன், ஆஃப்டர் மேஜர் சந்திரகாந்த். ஆஃப்டர் மேஜர் சந்திரகாந்த் அப்புறம் தென் சர்வர் சுந்தரம், ரெண்டையும் போட்டுட்டு தென் ஐ ரோட் அ பிளே மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தியை ஒரு ரீடிங் கொடுத்தேன் எல்லாருக்கும். அதில் மேஜர் சுந்தரராஜன் இருந்ததுலாம், பிகாஸ் ஹி வாஸ் நோ லாங்கர் மி மேஜர் தென், சுந்தரராஜன், சுந்தரராஜன், ஸ்ரீகாந்த், அந்த குரூப் எல்லாம் உட்காந்துட்டு வென் ஐ நரேட்டட் தி ஸ்டோரி, தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தி ரைஸ்ட் வாஸ் ஹூ இஸ் டு பிளே திஸ் ஹீரோயின் இன் திஸ் பிளே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஐ வாஸ் ஒண்டர் ஸ்ட்ரக். ஆமாம், நமக்கு கரெக்டான ஒரு அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கலன்னா அந்த பிளே வில் நாட் பி எ சக்ஸஸ் அப்படின்னு பயந்துட்டேன் நான் உடனே. அவங்க என்ன சொன்னால், திடீர்னு சுந்தரராஜன் வந்து எழுந்தான், எழுந்துட்டு பலு ஐ வில் டூ ஒன் திங் பலு, ஐ வில் ஹேவ் அ ட்ரையல் வித் சௌகர் ஜானகி. அவங்க வந்து சீனியர் ஆக்ட்ரஸ், எத்தனையோ படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே. பின்னால்தான் அப்போ அவ்வளவு இல்லையா, அவன் அப்போ யூ ஒன்லி டெலிஃபோன் இன்ஸ்பெக்டர், அப்போ தெரியாது. அவன் என்ன சொன்னால், நான் உங்கள் வீட்டுக்கு போவேன், நான் டெலிஃபோன் இன்ஸ்பெக்டராக போய் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால் நான் போய் இல்லை யாருப்பா போய் கேட்குறது, அவங்கள்ட்ட போய் கேட்க அடிக்காமல் இருக்கணுமே நம்மள. என்னால முடியுமான்னு தெரியல. சார், எனக்கு நம்பிக்கை இல்லை, இவன் போய் பார்க்குறான், இவன் போய் சொல்கிறான், முதல்ல இவனை நம்பணும். அவங்க இவன் இது பிள்ளைய எந்த பிள்ளைன்னு கேட்பாங்க, எல்லாம் இருக்கு இல்லையா. நான் பிள்ளைய இப்போ கதையை சொல்லிடுறேன் பாலு, அப்புறம் வி லீவ் இட் டு ஹர் டு டேக் எ டிசிஷன் அப்படின்னு சொன்னான். சரி டாக்டர், எனக்கும் ஒரு ஆசை தான், அவங்க ஆக்ட் பண்ணால் அந்த பிள்ளைய வந்து இட் வில் கோ டு கிரேட் ஹைட்ஸ்ன்னு எனக்கு தெரியும் தெரியும். அப்புறம் அந்த பிள்ளைக்கு வந்து அவன் போய் கேட்டு வந்தான், கேட்டு வந்து உடனே ஃபோன் அடிக்கிறான், எங்களுக்கு சக்ஸஸ் பாலு சக்ஸஸ். பட் அப்ப சொன்னீங்களா பணம் எல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது, அது சொன்னீங்களா பணம் பெருசா கொடுக்க முடியாது? இல்ல, அதெல்லாம் எல்லாம் எல்லாம் இருந்து இல்ல இல்ல பணமே வாங்குறது இல்லை அவங்க. அது மட்டும் இல்ல, சாதாரணமா ஜென்ரலா எங்களுக்கு எல்லாம் கன்வீனியன்ஸ் கொடுப்பாங்க, அது கூட அவங்களுக்கு வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, சாப்பாடெல்லாம் அவங்க வீட்டிலே கொண்டு வந்துருவாங்க, அவங்களே பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்துட்டு ரிஹர்சல்ல சரின்னு ஒத்துருட்டாங்கன்னு சொன்னோட தான் தென் மை ஃபியர் டபுள்டு.
என்ன எப்படி அவங்களை வச்சு கண்ட்ரோல் பண்றது எப்படி கண்ட்ரோல் பண்றது இப்படி வேணும் அப்படி வேணும்னு இப்படி தியேட்டர் டெஃபினெட்லி டிஃபரண்ட் ஃப்ரம் ஃபிலிம்ஸ் சினிமா எப்படி கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோலுக்கு வரலன்னா என்ன பண்றது பாதி ஒரு நாள் நடிச்சிட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்புறம் வேற யாரை கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் இருக்கு அதுல அது மட்டும் இல்லாம நம்ம டிராமா ரிஹர்சல் வந்து we used to have it for 20 days for every play we used to have 20 days rehearsal and the 20 days rehearsal 3 hours 4 hours போகும் அவள ஒரு நாள் அவங்களால கொடுக்க முடியுமா அவங்களால கொடுக்க முடியலனா at least minimum அதுல 10 days ஆது வர முடியும் அவங்க இப்படி எல்லாம் டவுட் வந்துது எனக்கு அவங்க எல்லாத்துக்கும் சரின்றுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் I would like to meet the writer director னு சொன்னாங்க ரைட்டர் டைரக்டர்னு சொன்னோன்னே இன்னும் பயம் வந்துருச்சு ரெண்டு பேர் பிகாஸ் ஆஃப் தி இமேஜ் ஷி ஹேட் நோ என்ன இமேஜ் உங்களுக்கு சௌகர் ஜானகினா அந்த இமேஜ் பார்த்து நான் எப்படி போய் கேக்குறதுன்னு அப்புறம் ரொம்ப பள்ளி கொடுத்து புள்ள மாதிரி கையெல்லாம் கட்டிட்டு போட்டீங்களா கையெல்லாம் நடிக்கிட்டு பிள்ளையாருக்கெல்லாம் வேண்டிட்டு குட்டெல்லாம் குட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனா பர்ஃபெக்ட் ஹோஸ்ட் அவங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் ஐ என்ஜாய்ட் ஹர் பீயிங் தி ஹோஸ்ட் ஃபார் தி ஈவினிங் வந்தாங்க இந்த மாதிரி கதையை நான் டீட்டெயில்டாக சொல்லாமல் மேலோட சொல்லியிருந்தான் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக கதையை சொன்னேன் சொல்லிவிட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன்னு தான் நான் ஆக்ட் பண்ணுறேன் பட் எனக்கு ஐ வாண்டட் டு மீட் தி டைரக்டர் அப்படின்னு நான் சரி நான் ஐ ஆம் தி டைரக்டர் அப்படின்னு சொல்லி நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கதையெல்லாம் சொல்லிவிட்டு இது ரொம்ப பிவட்டல் கேரக்டராக இருக்குது அதனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அதில் அப்புறம் இதில் ஒரு டிஃபிகல்ட்டி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன் அதாவது நீங்கள் ரிஹர்சலுக்கு வர முடியுமா அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட் டேயாவது வர முடியுமா அப்படின்னு சொன்னேன் ஏன் ஆல்டர்னேட் டே எப்படி நீ எப்படி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க நான் டெய்லி வச்சுக்கோ 20 நாளைக்கு டெய்லி வர அப்படின்னு நாங்கள் இதை விட வேறு கான்ஃபிடென்ஸ் என்ன வேணும் என்ன கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்புறம் போயினா எகிரி எகிரி குதிச்சேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சௌகார் ஜானகிட்ட பேசியாச்சு ஷி இஸ் டூயிங் தி ஹீரோயின் இப்படி அப்படின்னு எதிர்நீச்சல் அது வந்து அடுத்த பிள்ளை ஆமாம் அடுத்த பிள்ளை அதுவும் நீங்கள் தான் ஆக்ட் பண்ணீங்க ஆமாம் இல்லை நீர்க்குமிழி 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 பிள்ளை பிள்ளைக்கு பண்ணாங்க இல்லை அதில் இதில் இந்த பிள்ளைக்கு வந்துட்டதுனால அதுக்கப்புறம் நீ இது நீர்க்குமிழின்னு பிள்ளை பண்ணணும் நீர்க்குமிழின்னு பிள்ளை பண்ண போதே சௌகார் ஹஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ராகினி கிரியேஷன்ஸ் சோ அதனால அவங்களுக்கு ஒரு ரோல் வைக்கணுமே சோ எழுதுனீங்க எழுதுனோம் அதுதான் நல்ல ரோல் டாக்டர் அதுதான் நீர்க்குமிழின்னு அந்த டாக்டர் ரோல் அவங்க வந்து அவங்க தன்னுடைய லைஃபையே கெரியரையே ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஒரு சின்ன லவ் டேங்கிளில் மாட்டிக்கிறாங்க அது அவங்களால இது ஒரு ஃபைட் பிட்வீன் இன் மைண்டு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அந்த நீர்க்குமிழியில் இருக்குது ஸோ அது சூட்டட் ஹர் வெரி வெல் பட் முதல் படம் அவங்க உங்க சினிமால நடிச்சது வந்து நீர்க்குமிழி நீர்க்குமிழி அவங்க படம் அதே கரெக்டா பண்ணாங்க அதே அதே கரெக்டா முதல் அது படம் டைரக்ஷன் கூட பால்சந்தர் சார் தான் அதுதான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அதே ப்ளே தான் அப்போ அப்போ மூணு நாலு படங்கள் வந்து மூணு நாலு மேடை நாடகங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்ததுனால இவர் வந்து ஏகே வேலன் வந்து என்னை அனுப்பிச்சு விட்டார் நான் போனேன் அவரை மீட் பண்ணேன் ஏகே வேலன் ஒருத்தர் குட் ப்ரொடியூசர்னும் அவர் வந்து அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு கதை இருக்கானாலும் என்ன பண்ணுறீங்கன்னாரு நான் இப்போ நாடகம் போட்டிருக்கேன் என்ன நாடகம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி மெழுகு இது நீர்க்குமிழின்னு நான் ஒரு பிளே போட போகிறேன் அதுக்கு கதை எழுதிட்டுருக்கேனான்னு என்ன கதை அப்போ சொல்லுங்களேன்னாரு சொன்னேன் நான் நீர்க்குமிழியை சொன்னேன் சொன்னோடனே இந்த கதை நல்லா இருக்கேன் இதே போய் எடுத்துருவங்களேன் படமா அப்படின்னாரு படம் எடுத்துருக்கேன் நீங்களே டைரக்ட் பண்ணுங்கண்ணா ஐயோ சார் நான் அதெல்லாம் ஐ ஆம் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட்டு நான் வந்து ஒரு பிளேயர் ஆகிட்டு சார் அவ்வளோதான் இன்னும் அதெல்லாம் அந்த ஸ்டேஜெல்லாம் என்னால் விஜுவலைஸே பண்ண முடியல ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி இன் எ பொசிஷன் டு டூ ஃபுல் ஜஸ்டிஸ் டு பீயிங் எ டைரக்டர் அப்படின்னு சொல்லி பயந்தேன் என்ன சார் நீங்கள் நான் என்ன சார் நான் புலவராக இருந்தேன் சார் தமிழில் புலவராக இருந்தேன் நான் வந்து படம் எடுத்து பெரிய ஹிட்டு நான் டைரக்ட் பண்ணி நீங்கள் பயப்படுறீங்களே நீங்கள் நாடகம் தான் அவ்வளோ பிரமாதமாக போடுறீங்களே நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் வந்து நம்ம குரூப்கிட்ட வந்து சொன்னேன் அவங்க எல்லாம் பிடிச்சி கண்ணாகனான்னு திட்டாங்க என்ன ஏடா அறிவு இருக்கு அவனுக்கு
உருக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க நீ வந்து வேண்டாம் நான் யோஜனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாலே ஏதோ இப்படி வந்து பண்ணியிருக்கே அறிவு கட்டத்தனமாக இருக்கே அப்படி சொல்ல போ முதல்ல போய் ஃபோன் அடித்த அவருக்கு நான் வரேன்னு சொல்லி சொல்லிட்டு ஒத்துக்கோன்னு சொல்லி என்னை போட்டு படுத்துட்டாலுங்க அன்னைக்கு கூட இந்த பசங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு நான் ஒத்துருட்டேன் ஒத்துருட்டோன்னே அப்போது பிளே போடலை இன்னும் பிளே போடலை ஃபிலிமுக்கு கைது போட்டார் ரெண்டு சைட் பை சைட் பண்ண ஆரம்பிச்சேன் அது இதுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணுற டைத்தில் பிளே எழுதி முடிச்சுட்டேன் பிளே எழுதி முடிச்சுட்டு ரஃபாக தான் அவர்கிட்ட கதை சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் கேட்டுக்கவே இல்லை பட் நான் இது பிளே நடந்துகிட்டே இருந்தது ட்ராமா நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு அதுவும் நல்ல பாப்புலர் வெரி பாப்புலர் பிளே நான் நாகேஷ் ரோலு நாகேஷ்க்கு ஒரு நல்ல ரோல் இதில் அப்படிலாம் இருந்தபோது அவர் என்ன சொன்னார் அப்போ நம்ம நீங்கள் இது படத்தை ஆரம்பிச்சுடலான்னார் சார் நாடகம் போயிட்டு சார் நாடகம் பாட்டு போட்டேன் சார் ஒரு தியேட்டரில் படம் பாட்டு ஒரு தியேட்டரில் போட்டேன் அப்படின்னு வாட் அ நைஸ் ப்ரொடியூசர் வாட் அ வெரி நைஸ் ப்ரொடியூசர் சரின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த தைரியம் தான் அவர் கொடுத்த தைரியம் தான் அப்புறம் ஐ ஸ்டார்டட் போத் வெர்ஷன் நான் ஃபிலிமுக்காக சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த சேஞ்சஸில் வந்து அஃப்கோர்ஸ் மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டேன் கோபாலகிருஷ்ணன் சுந்தரராஜனை பெரிய ரோல் அந்த டாக்டர்ஸ் ரோல் ஃபாதர் ரோல் அதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படி அப்படி முடிஞ்சது ஸோ உங்களோட பிளேலேருந்து சினிமாவோட டிரான்சிஷனில் அவங்க ஒரு முக்கியமான அம்சமாக இருந்திருக்காங்க டெஃபினட்டாக இருந்திருக்காங்க அதான் உங்களோட சினிமா கான்டாக்ட் ஃபஸ்ட்டுன்னா அவங்க தான் ஆமாம் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஃபஸ்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் உங்களுடைய படங்களில் நிறைய முக்கியமாக இருக்கோடுகள் மாதிரி படங்களில் ஒபாமா விஜயம் நாணல் இதே நீர்க்குமிழி எதிர்நீச்சல் எல்லாம் கடைசியில் ப்ரொடியூசராகவும் காவிய தலைவியும் இருக்கோடுகளில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இவங்களுடைய இது அந்த டிக்னிஃபைடு ஐயோ அந்த கலெக்டர் அந்த கலெக்டர் ரோல் போடுறதுக்கு யார் பண்ண முடியும் அதை சொல்லுங்க யார் பண்ண முடியும் ஒன் உலச பர்சன் தான் சவுகார் ஜானகி குட் டூ இட் அதனால ஷி வாஸ் தேர் வி நோகர் அதனால் அந்த ரோல் அவங்களுக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப இட் வாஸ் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ வெரி பிக் சக்ஸஸ் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து பிளேலேருந்து சினிமாவுக்கு வந்திருந்தாலும் அந்த புன்னகை மன்னன் அப்படிங்கிற அந்த பாட்டு வாட் அ பியூட்டிஃபுல் சாங் அது இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் பியூட்டிஃபுல் சாங் வாலி ரொம்ப அற்புதமாக எழுதுன்னு வருது வாலி குமார் தான் மியூசிக் கண்மணிக்காக புன்னகை மன்னன் கோவிழி கண்ணன் இருவருமே அவன் ஒருவனுக்காக பட்டு மாமி மறக்கவே முடியாது கிட்டு மாமா கூட இங்க வந்திருந்தாரு சாதாரண ரோலும் கொடுக்க முடியாது நான் ஒரு நாலு சீன் இருக்கிற மாதிரி கொடுத்தாலும் எப்படி எடுபடும் என்ன கோச்சுக்குவாங்க எல்லாரும் ஏன்னா சவுகாரை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலேம்பாங்க அதனால என்ன சொன்னேன் சரின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் அதுக்காக கன்சியூம் பண்ண கேரக்டர் அது வந்து ஃபுல்லாக பிகினிங் டு எண்டு அது வந்தது அது உங்களுக்கு தெரியும் அந்த அது பண்ண ரிஹர்சல் ஐ மீன் ரிவ்யூ பார்த்தவங்களாம் உள்ள நாடகத்தில் சாவி என்ன எழுதியிருந்தாருனாக்க பெரிய ஒரு மூணு பக்கத்துக்கு எழுதியிருந்தார் ரிவ்யூ ஃபஸ்ட்டு பேஜில் ஹெட்டிங்கில் பட்டு மாமியை பார்த்தீர்களா அப்படின்னு எனக்கு கூட ஒரு சின்ன ஒரு கோபம் நாடகத்து பேரை கூட போடவே இல்லை பட்டு மாமியை பார்த்தீர்களான்னு போட்டுருக்கானே இல்லை பட் இருந்தாலும் அது அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் ஜஸ்டிஸ் டு தி பிளே அது அந்த பிளேக்கு பெரிய ஜஸ்டிஸ் அது அது நல்ல வந்து ஒரு ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு ஐட்டம் தானே இது அவர் அந்த நல்லா பண்ணியிருந்தார் அதை பர்சனலி ஸ்பீக்கிங் எனக்கு என்னுடைய பிளேன்னு போடலையேங்கிறது மாதிரி ஒரு சின்னதாக இருந்தால் பட்டு மாமி டாமினேட்டட் தி பிளே நீங்க சமத்தா நீங்க அசடா
சமத்தா இருந்தா கொடுப்பேளா அசடா இருந்தா பருப்பேளா ஏண்டி புதுசா கேக்குற என்ன பார்த்து அடுத்து அம்பூரத்தை பார்த்தேளா அவ அத்துக்கார பொங்கறத கேட்டேளா என்ன அடுத்து அம்பூரத்தை பார்த்தேளா அவ அத்துக்கார பொங்கறத கேட்டேளா அடிச்சாலும் புடிச்சாலும் அவ ஒண்ணா சேர்ந்து தரா அடிச்சாலும் புடிச்சாலும் அவ ஒண்ணா சேர்ந்து தரா அடிச்சது கொண்டு புடிச்சது கொண்டு புடவையா வாங்கி தரா பத்து புடவையா வாங்கி தரா சாரோட பிரைம் டைம்ல நீங்க அவரை வந்து பாத்துக்கிங்க நாங்க வந்து அவரோட ஃபேண்டாஸ்டிக் டைம்ல நாங்க அவங்களோட வர்க் பண்ணிருக்கோம் 1980ஸ்ல வந்து டைரக்டர் சாரோட வர்க் பண்ணதுங்கிறது வந்து ஒரு ரீஜுவனேஷன் மாதிரி ரொம்ப நொந்து போயிருக்கிறவங்க அவர் ஷூட்டிங் போயிட்டு வந்தா சரியாயிடும் சரியாயிடும் ஒரு உடம்பு மனசு பிரெயின் எல்லாமே சரியாயிடும் ஸோ பிரைம் டைம்ல பாலச்சந்திரோட வர்க் பண்ண உங்ககிட்ட இருந்து பாலச்சந்திர சாரை பத்தின அந்த அந்த அனுபவத்தை பத்தி கேட்க அந்த இன்டலெக்ட் அது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையம்மா இண்டஸ்ட்ரியில அத்தனை படம் பண்ணியிருக்கேன் அதுக்கு 49ல வந்தவோ ஐ ஹவ் நெவர் சீன் எ பிளே ரைட் ஆர் எ டிரெக்டர் லைக் ஹிம் நான் கடைசியில் இனிமேல் வேண்டாம் சினிமாவில் நான் ஹீரோயினாக நடிக்கக்கூடாதுன்னு நினச்சப்போ காவிய தலைவி எடுக்கணும்னு நினச்சேன் ஐ சட் நோபடி எல்ஸ் கேன் டூ த ஜஸ்டிஸ் அந்த படம் எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டிரெக்டர் மிஸ்டர் கே பாலச்சந்தர் அப்படின்னு போய் கேட்டேன் கொஞ்சம் அந்த டைமில் அது கொஞ்சம் ஆன்டி சென்டிமெண்டல் சப்ஜெக்ட் கணவனை வந்து மனைவியை சுடுறா அது அந்த காலத்தில் இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இது முன்னேறலை நம்ம பண்பாடு கொஞ்சம் யோசனை பண்ண சொல்கிறேன் ஜானகி நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாரு ஹி டுக் ஹிஸ் ஓன் டைம் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு ஐ வாஸ் அவ்வளோதான் நைன்த்து அதாவது வென் ஐ குட் ஹாவ் தி என்டையர் ஸ்க்ரீன் பிளே இன் மை மைண்ட் தென் ஐ செட் ஓகே நாட் ஓன்லி தட் யூ சேஞ்ச் தி யூ அட் தி எல்ம் ஆஃப் அஃபேர்ஸ் அப்புறம் என்ன வாட் எல்ஸ் டு ஐ நீட் பாருங்க இல்ல பாலச்சந்திர சார் நீங்க மொத்தமும் எங்கெங்க அது ஆன்டி சென்டிமெண்ட்ல வரும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் பியூட்டிஃபுல்லா மெலோ டிராமா பண்ணாம நேச்சுரலா லாஜிக்கலா போய் ஜனங்களை ஒத்துக்க வச்சுட்டீங்க அவர் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு நீங்க பாலச்சந்தர் சார் தான் அது சொல்ல முடியும் ஜெமினி கணேசன் வாயால சொல்ல வச்சீங்க ஒரு டிட்டர்ட் பனிஷ்மெண்ட் டிஃபர்ட் பனிஷ்மெண்ட் சொல்லுவீங்க அண்ட் இஸ் அப்படிப்பட்டவனே சுடுறது இல்லை எந்த அத்தியாயத்துலேயும் எந்த லா புஸ்தகத்துலேயும் கிடையாது அவனை சுடுறது தான் கரெக்ட்னு சொல்ல வச்சது அவர் ஒருத்தர் தான் அது அந்த வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட அந்த வில்லன் எம்ஆர்ஆர் பையன் எம்ஆர்ஆர் வாசு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணல இன்ட்ரடியூஸ் பண்ணல வேற ஏதோ படத்தில் வந்திருந்தான் அவ்வளோ தூரம் தெரியல வெளியில அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணான் இன்ட்ரடியூஸ் பண்ண போது அந்த கேரக்டரை வந்து முதல்லேருந்தே வெறுக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் இன்ட்ரொடக்ஷன் ஷார்ட்லேயே வீட்டுக்கு வருவான் உங்கள் வீட்டுக்கு வருவான் அந்த ஒரு பொம்மை ஒரு குழந்தை குழந்தை பொம்மை கீழே இருக்கும் இல்லை அதை வந்து இல்லை காலால் ப்ரெஸ் பண்ணுவான் காலால் ப்ரெஸ் பண்ணி அழுவும் அது ஈன்னு அழுவும் அதை பண்ணுற ப்ரெஸ் பண்ணுற ஷார்ட் வச்சு நான் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணேன் பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு டைரக்டர் தான் எந்த ஏஜில் இருக்கிறவங்களையும் எந்த ஸ்ட்ராட்டாவில் இருக்கிறவங்களையும் வந்து ஒரு ஸ்டாராக ஒரு ஆர்டிஸ்டாக மாத்திர திறமை இருக்கிறது வெரி ஃபியூ பீப்பிள் லைக் ஹிம் பட் அவரே டைரக்ட் பண்ண வச்சு ப்ரொடியூசராக இருந்த பெருமை வந்து ரொம்ப சில பேருக்கு தான் சேரும் அதில் மிகப்பெரிய பெருமை உங்களுக்கு காவிய தலைவி அப்படின்றது அந்த ப்ரொடியூசராக அவங்க எப்படி ஆனாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த தொடர்பு என்ன அந்த பந்தம் என்ன பர்சனலி அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஸோ உங்களையே வந்து உங்களோட பாஸ் அவங்க இருந்திருக்காங்க காவிய தலைவி படத்தில் நீங்கள் முதல்ல போகும்போதே சொன்னீங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் போனீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் த ஃபினாலே அப்படின்றது வந்து அவங்க ப்ரொடியூசராக எடுத்த அந்த படம் தான் ரோல் இட் வாஸ் மை கிரேட் பிரிவிலேஜ் டு ஹேவ் ஹர் அஸ் தி பாஸ் ஆமா இல்லையா That's a great privilege for me. And what a film it was. Oh, yes. Fantastic. அது ஒரிஜினலே ரொம்ப நல்லா இருக்கும் Of course, I did my own way of screenplay doing. But I did it very well. And I loved that subject so very well. And not only that, I am directing a film for Shaukar Janaki. எவ்வளோ கேர் எடுத்துன்னு பேர் பாருங்க அப்போ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் மேடம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மாவை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி அம்மாவை தொந்தரவு பண்ணி ஆரம்பம் இன்றே ஆகட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்து அதே மாதிரி எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்து டெய்லர் கடையில் சின்ன சின்ன பிட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு இருந்த ட்ரெஸ்ஸில் இப்படி ஃப்ரில் ஃப்ரில்லாக வச்சு தைச்சு நான் வந்து சௌகார் ஜானகி நான் தான் கிருஷ்ணா
அப்படி சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவேன் நானு. சோ நீங்க வந்து சீரியஸா ஒரு படத்தை வந்து எடுத்துட்டு இருப்பீங்க, அதுல நாங்க நடுவுல எங்களோட டிராமா எங்களோட ஃபன் எல்லாமே நாங்க ஐ திங்க் தட் இஸ் கம்ப்ளீட் சினிமாவோட அர்த்தம் அதுதான். அது வந்து இன்டெலெக்சுவலா இருக்கவங்களுக்கு தான் புரியணும், சீரியஸ் திங்கர்ஸ்க்கு தான் புரியணும் அப்படின்னு இல்லாம ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் அதுல இருந்து ரொம்ப அட்ராக்டிவான விஷயங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. அந்த பொம்மையில அவர் கால் வச்சதுல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த எம்ஆர்ஆர் வாசன் பொம்மையில கால் வச்சு வர்ற ஷார்ட்ஸ் எல்லாம் இப்பவும் ஞாபகம் இருக்கு. அந்த ஒரே ஷார்ட்ல இஸ் கோயிங் டு பீ தி வில்லன்ங்கறத எஸ்டாப்லிஷ் பண்றதுதான் அதுல ஒரு ஐடியா. ஓகே, அது மட்டும் இல்ல, ஒரு ஒன் லைன்ல ஹி வுட் சே, ஒரு இடத்துல ஜெமினி கணேசன் தான் லவர், கல்யாணம் பண்ணாம தியாகம் பண்ணிடுற தந்தைப்பட்ட கடனுக்காக. அவங்க வந்து யாரது தேவி இந்த போட்டோன்னு கேட்கும்போது என்னுடைய குழந்தை தான், உன்னுடைய குழந்தை ராமா, வறுமைக்கும் வலிமைக்கும் பிறந்த குழந்தை, வறுமைக்கும் வலிமைக்கும் பிறந்த சைல்ட் பார்ன் அவுட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் லவ் அண்ட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒன் லைன்ல கொடுக்கக்கூடிய டிரெக்டர் அது மட்டும் இல்லை, சும்மா சும்மா மெல்லிய உணர்வுகள் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சமீபத்தில் டெலிவிஷனில் பார்த்துட்டு இருந்தேன், பாமா விஜயம் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம், அதில் மூன்று மருமகள்கள், அந்த காலையில் எழுந்திருச்சு ஒரு மருமகள் வந்து தண்ணியை கிணத்துல எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்னொரு மருமகள் வந்து துணி தேய்ச்சிட்டு இருக்காங்க, துணியை துவைச்சிட்டு இருக்காங்க, மூணாவது மருமகள் குளிச்சுட்டு வர்றாங்க. அவங்க மூணு பேருக்குள்ளே இருக்கிற மருமகள்னாலே சண்டை போட்டுக்குவாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் திட்டிக்குவாங்க அப்படின்னு இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு ஆணி முத்து வாங்கி வந்தேன் நாவணி வீதியில் நளினம் எண்ணி வைத்தேன், ஏழெட்டு முத்துக்கள் காணவில்லை, ஏறிட்டு நான் அதை பார்க்கவில்லை, மாலையில் நான் அதை சூடவில்லை. ஐயோ, இத பார்க்கும் போது அப்படியே எனக்கு வந்து நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கல இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ல. ஆணி முத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே, அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே, செட்டுன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, என்ன அழகா இருக்கு அந்த செட்டு, அதுல இருக்கிற வாழைமரம் இருக்கட்டும், ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, பார்க்கும் போதே மூணு பேரோட கேரக்டரும் ஷார்ட்லயே தெரியுது. அவங்க இன்னசென்டா இருக்கும் போது எப்படி இருப்பாங்க அறியாம இல்ல, பணம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுறாங்க அவங்க. அந்த மூணு பேரும் பாமா விஜயம், யா தேர் ஜெலஸ் ஆஃப் ஈச் அதர், பொறாமே அது எனக்கு இல்லையே உனக்கு மட்டும்தானே இருக்கு அப்படின்னு ஒரு நெக்லஸ் வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஆடி படிப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஷூட்டிங்லாம் மூணு பேரும் ஒரே அட்டுழியம் பண்ணுவாங்க, அப்போ அட்டுழியம் பண்ணுவாங்க. அந்த ஒரே தமாஷா இருக்கிறதுனால எக்கச்சக்கமா எதுவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஜோரிக்கு ஜோக்கு சொல்லிட்டு சிரிச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு கரெக்டாக ஷார்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் சிரிச்சுட்டே இருந்தாங்க. கூப்பிட்டீங்க, ஐ கால்ட் இட் ஆல் தி த்ரீ ஆஃப் தம், ஐ வில் நெவர் அகைன் ஹேவ் யூ இன் இன் மை ஃபிலிம். நல்லா மூணு பேர் சேர்ந்தா, மூணு பேரும் சேர்ந்து கிடையாதுன்ட்டீங்களா? மூணு இல்லை, ஆமாம், மூணு சேர்ந்து படம் வைக்க மாட்டேன், தனித்தனியாக படம் எடுப்பேன், மூணு பேர் சேரக்கூடாது அப்படின்னு சொன்னேன் நான். அவ்வளோ தமாஷா இருக்கும், அது தமாஷா இருக்கும், அது ரொம்ப தமாஷா இருக்கும். ஒர்க் இருந்ததம்மா அந்த காலத்தில், பிகாஸ் ஹி வாஸ் தி கேப்டன். நாங்க வந்து டீவியேஷன் கிடையாது எங்களுக்கு எல்லாம், அவர் என்ன சொல்றாரோ நாங்க பண்ணிட்டு போறதுதான் எங்க டியூட்டி. எங்க அதனாலதான் நல்ல படங்கள் வந்தது. ஒபீடியன்ட் மே நாட் பி தி ரைட் வேர்ட், பட் இருந்தாலும் ஒரு டைரக்டர் சொல்ற டைரக்டர் என்ன சொல்றாருங்கிறத ரொம்ப கவனமா கேட்டு செய்யக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே. இப்ப எல்லாம் அப்படி இல்லை, அதெல்லாம் அவங்கவுங்க நம்ம நாம எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கலாம் இப்போ. பட் அந்த பீரியடில் உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளவு தூரம் லாங் டைம் அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்டு இதுதான். அவங்க தேவர் வெரி சின்சியர்,
டூயிங் திங்ஸ் இன் லேர்னிங் திங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஷார்ட்டும் இன்னும் கூட சில பேர்கிட்ட நான் சொல்கிறது ஆர்டிஸ்ட்கிட்ட கோச்சுக்கிறது தனக்கிட்ட ஷார்ட் இல்லைன்னு வெளியில் போய் உட்காரக்கூடாது வெளியில் போய் உட்காரக்கூடாது வாட் தி அதர் உமன் இஸ் டூயிங் தி அதர் பர்சன் இஸ் டூயிங் ஏ நீ பார்த்து அதுலேருந்து கற்றுக்கூடாதான்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் அது அப்படி சொல்லக்கூடிய ஒரு உரிமையும் ஒரு இதுவும் எனக்கு இருந்தது ஒரு கெப்பாசிட்டியும் எனக்கு இருந்ததுனால அப்படி ஐ யூஸ் டு டெல் தம் இருந்தது இல்ல சார் இன்னும் இருக்கு வி எக்ஸ்பெக்ட் தி சேம் திங் ஃப்ரம் யூ அது நாங்க எல்லாம் அதே ஒபீடியன்ஸோட உங்ககிட்ட வர்க் பண்ணனும்னு ஆசைப்படுறோம் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஹியூமன் பீயிங் அப்படினு இருக்கு ஆர்டிஸ்டா இருக்கும்போது டிசிப்ளின் வேணும் ஒபீடியன்ஸ் வேணும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் சம்படி ஹூ டேக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கறது வேணும் கமல் என்ன சொல்லிருக்காரு யாரோ ஒரு ஆர்டிஸ்டோட நீங்க வர்க் பண்ணும்போது நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓகே சார் ஓகே சார்னு சொல்லுவீங்களா சொன்னாங்களா அவங்க ரெண்டாவது நாள் ஷூட்டிங்க்கு வந்து இந்த ஓகேங்கிற வார்த்தையை நீ சொன்னா கொன்னேப்படுவா ஏன்னா ஒண்ணுமே நீ காதுல கேட்காம ஓகே ஓகேன்னு சொல்றேன்னு சொன்னாங்க சோ அந்த மாதிரி உண்மையான ஆமா சொன்னீங்க நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் தனியா நான் உங்களுக்கு சொல்றேன் பெரிய அவங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அப்படி ஒபிடியன்டா இருக்கிறது ஓகே நான் சொல்லணும் நீ சொல்ல ஓகே ஓகே ஆர்டிஸ்ட் நீங்க ஓகே சொல்லணும் நான் என்ன சொல்றது கரெக்ட் எனக்கு இந்த கதைகள் எல்லாம் கமல் வந்து நிறைய சொல்வாரு இந்த மாதிரி சோ ஒரு பக்கம் as an artist and the obedience and adala as a human being as a person neenga avanga janaki amma pathi enna nenikireenga janaki sonna bodhu kuda avanga kovatha pathi sonnona avanga konjam idaidanga but kovam irukra edathila dhaan gunam irukum adu common factor dhaan paapin kal paambariyam ama adhe maari oi kallapalam thittu vittu venaa thittiduva thittiduva na only for the sake of the shot ama for the sake of you are doing it very well நீ நான் சரியா பண்ணலன்னா தான் திட்டுவேன் நானே நீ சரியா பண்ணிட்டனா நான் திட்டு போறேன் பட் அந்த அது கரெக்டா பண்ணி வச்சானா யாருக்கு பேர் வருது உனக்கு தான் இல்ல நல்லா பண்ணா அந்த ஃபேஸ்ல ஒரு தெளிவு ஒரு ரசனை ஒரு சிரிப்பு வந்துடும் அவருக்கு அதுல நான் சிரிச்சுக்குவாரு ஒரு சின்ன ஷார்ட்டா சிரிச்சிடுவாரு then we know he is okay with that அப்படி அது அட் தி சேம் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் சொல்ல மாட்டான் நான் அது மாதிரி சொல்லி அவங்கள நான் ஏமாத்தி எல்லாம் பண்ண மாட்டேன் சும்மா சைலண்டாக திரிச்சு இருந்துட்டுவேன் நான் ஒன்றும் சொல்லலைன்னா தி ஷார்ட் இஸ் ஓகே நான் எதாவது சொன்னால் ஷார்ட் இஸ் நாட் ஓகே அடுத்த ஷார்ட்டுக்கு ரெடி பண்ண சொல்லிடுவீங்க அப்போ தெரியும் இந்த ஷார்ட் ஓகே அடுத்து வேர் கோயிங் டு தி நெக்ஸ்ட் ஷார்ட் நீங்கள் அவங்களோட குக்கிங் அவங்களோட உபசரிப்பு எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ட்ராமாவுக்கு வந்தாலும் சரி வீட்டுக்கு போனாலும் சரி வீட்டுக்கு போனாலும் எனி டைம் அவங்க வந்து உடனே பரமாறி விடுவாங்க உடனே பண்ணுவாங்க அந்த அவ்வளவு பெரிய ஹோஸ்டா பிளே பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் விட எனக்கு அந்த ட்ராமா ரிகர்சலுக்கு வரும்போது நம்ம பசங்களுக்கெல்லாம் என்ன நம்ம வந்து மேக்சிமம் வாங்கி கொடுக்கறது ஏதோ கொஞ்சம் பக்கோடா வாங்கி கொடுப்போம் மட்டியும் பக்கோடாவும் தான் பட் இவங்க வந்தோடனே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வடை இடை இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷி யூஸ் டு சர்வ் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே சர்வ் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப சாப்பிடும்போது மத்தவங்க ரசிச்சு சாப்பிடும்போது அது எப்பவுமே இவங்களுடைய கரெக்டர் அது மத்தவங்க சாப்பிடுறத பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்களோட पर्सनल லைஃப் பத்தி அதெல்லாம் பத்தி நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணீங்களா தட் ஷீ இஸ் அலோன் அப்படிங்கிறது அதெல்லாம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும் பட் அத பத்தி பேசவே கிடையாது पर्सनल லைஃப் பத்தி பேசவே இல்லை மை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் பட் அது போய் நம்ம கிளறி போய் மறுபடியும் அவங்க அத பத்தி திங்க் பண்ற மாதிரி ஏன் பண்ணனும் அப்படின்னு ஷீ இஸ் ஆல் ரைட் ஆல்சன் சார் வந்து என்கிட்ட சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது அவன் வந்து ரொம்ப ப்ராமிஸ்கியூஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பார்க்குறோம் எனக்கு வந்து நான் நினைப்பேன் இந்த வார்த்தையெல்லாம் எத்தனை பேர் புரியும் அப்படின்னு நினைப்பேன் நான் அப்புறம் உன்னோட பிஹேவியர் வந்து ரொம்ப பாய்ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும்னு பாரு அதை புரிஞ்சுக்கிற ஒரே பர்சன் அவங்க தான் நினைக்கிறேன் அவங்களோட லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற ஒரே பாலிஷ்ட் அதாவது ஒரு லேடி விக்டோரியன் பிரின்சிபல்லாம் இல்ல அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் நாங்க பட் லேடினா அவங்க தான் நினைக்கிறாங்க நம்ம இண்டஸ்ட்ரியில ஆமா ஆமா thank you so much sir for coming and மேடம் ஐ லவ் டு தேங்க் யூ ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ஜெயா டிவிக்கு வந்து மட்டும் இல்லை ஜெயா டிவி நேயர்களுக்கு மட்டும் இல்லை டிவி பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு அழகான ஒரு கஜானாவை திறந்த உடனே அதுக்குள்ளேருந்து வைரம் வைடூரியம் வரதை விட அந்த மெமரிஸ் அண்ட் அதுலேருந்து உங்கள் அனுபவங்கள் அதுலேருந்து எல்லாருக்கும் கிடைச்ச பாடங்கள் நீங்கள் ரொம்ப ஃப்ராங்காக எல்லாத்தையும் பற்றி பேசினது வந்து இவ்வளோ கட்ஸோட யாருமே பேசவே மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் அவங்க பேசினாங்க ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா எப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் அட் த சேம் டைம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தேங்க்யூ ஸோ மச்